இன்றைய புனிதர் புனித அந்தோக்கியா நகர் இஞ்ஞாசியார். இவர் கிறிஸ்தவராகி நற்செய்தியாளரான புனித யோவானின் சீடரானார். புனித ராயப்பர் இவரை அந்தோக்கிய நகரின் ஆயராக்கினார். 40 ஆண்டுகள் திருச்சபையை ஆண்டு வந்தார். கிறிஸ்துவுக்காக தனது இரத்தத்தை வடிக்க இவர் திருவுளமானார். கிறிஸ்தவன் தனக்காக மாத்திரமே வாழ்வது கிடையாது, அவன் கடவுளுக்கு சொந்தமானவன். உன் உடல் கடவுளுடைய ஆலயமாக இருப்பதால் அதை தூய்மையாய் வைத்திரு, கடவுளை அதிகமாக நேசியுங்கள் என்று கூறி வந்தார். பிளவுகளை தவிர்த்து கிறிஸ்துவை நம்முடைய பிதாவாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று எப்போதும் கூறி வந்தார். இந்த புனிதருடைய நினைவு நாளிலே இவருடைய தியாக செயல்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது வாழும் நற்கரணையாக மாற வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் இவர் அழைப்பு விடுக்கின்றார். அரவை எந்திரங்களின் பற்களில் அகப்பட்ட கோதுமையானது அப்பமாக மாறுவது போல, சிங்கங்களின் பற்களில் அகப்பட்டு அரைக்கப்பட்டு தானும் தியாகத்தின் சின்னமாக வாழுகின்ற நற்கருணையாக வாழ்ந்து வேத சாட்சியாக இறந்து போனார். நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்ற சோதனைகளை பற்றி அஞ்சாமல் கடவுளை சிக்கன பிடித்து கொண்டு அவருடைய பணியை செய்து அவருடைய பாதையில் நடக்க இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன்.